ஒரு சிலரை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளை சுற்றி இருக்க ஒரு சிலரை அவங்க பேசும்போது அவங்க செயலில் ஒரு போராட்டம் இருக்கிறதா அவங்க ரொம்ப ஒரு வெக்ஸாயி இருக்கிறதா நாம் அதை கண்டுபிடிப்போம் ஏன் அது மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறதாவோ ஒரு குற்றம் இருக்கிறதாவோ நம்மளுக்கு தெரிய வராது ஏன்னா அவங்க நம்மளை நம்மளோட ரொம்ப நெருங்கியவங்க அந்த நெருங்கிய நட்பு அப்படின்னு வைங்களேன் இப்படி கூட ஒரு காரணம் இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் அதாவது நான் இப்படியாக்கும் நான் அப்படியாக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோன்குள்ளே தன்னையை நிறுத்தி அதாவது அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க படாத இருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடுகள்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கள பற்றி உங் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்போ அவங்களால முடிஞ்ச பொழுது ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை எத்தனை நாட்கள் அவங்களால வழிபட முடியுமோ அவங்க பாட்டுக்கு வழிபட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் வழிபடலைன்னா கூட அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது அடுத்தவங்களுக்கு தப்பான புரிதலை உண்டு பண்ணிடும் நம்ம வந்து இந்த இமேஜை கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறது அது ரொம்ப சவாலான விஷயங்க எப்பயுமே நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் போல் நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதை பொருத்தி பார்த்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த இமேஜை மெயின்டெயின் பண்ணணுன்னு நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட மனநிலை ரொம்ப கஷ்டப்படும் நான் இப்படி தான் அப்படிங்கிற இமேஜை விட்டுருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப இயல்பாக போகும் அதை உங்களால் உணர முடியும் இதை உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்